ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃபோசோரியா கல்ச்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் வந்து ஈஸியாக பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். பட் என்ன அதில் இருக்கிற பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கேர் பண்ணுறது, அதை காப்பாற்றுறது தான் பெரிய கஷ்டம். மினிமமே ஃப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 100, 200, 300 அந்த மாதிரி தான் வரும். ஃப்ரைஸ் வந்து நிறையா வரும், ஆனால் அதில் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. சடனாக வந்து எல்லா ஃப்ரைஸுமே டெத்தாகிறக்கும் சான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் உண்டு. அது ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து லைஃப் ஃபீட் வந்து எல்லோரும் கொடுக்க முடியறதில்ல, கொடுக்க முடியல. ஸோ அதுதான் மெயின் இஷ்யூவே. ஸோ நம்ம அதை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, லைஃப் ஃபீட் கொடுத்து தான் நம்ம தடுக்க முடியும். ஸோ அதில் இருக்கிற கல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா, கல்ச்சர் நிறையா இருக்குது. அதில் ஈஸியாக பண்ணக்கூடியது, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபோசோரியா கல்ச்சர் தான். இன்ஃபோசோரியா கல்ச்சர் வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் ஈஸியாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்ஃபோசோரியா கல்ச்சர் வந்து ஃப்ரைஸுக்கு எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, எதுக்கு நம்ம லைஃப் ஃபீட் கொடுத்து தான் ஃப்ரைஸ் வந்து காப்பாற்ற முடியும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பீட்டா ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக மற்ற ஃபிஷ்ஷு வந்து இப்போ மாலி ஃபிஷ்ஷு கப்பீஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா, அது குட்டி வரும்போதே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம நார்மலாக போடுற பெல்லட்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃப்ரைஸ் வந்து காப்பாற்ற முடியும். ஆனால் பீட்டா ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால தான் ஆக்சுவலாக அதில் வந்து ஃப்ரைஸ் வந்து நிறையா வருது. மற்ற ஃபிஷ் கூட கம்பேர் பண்ணும்போது பீட்டா ஃபிஷ்ஷில் வந்து ஃப்ரைஸ் வந்து நிறையா வரும். ஸோ அது வந்து ஃப்ரைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம பெல்லட்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அதால் சாப்பிட முடியாது. இப்போ நம்ம கல்ச்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபோசோரியா கல்ச்சர்லாம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்ம வந்து அதை நல்லா வியூ பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்படி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அந்த ஃப்ரைஸால் வந்து அது ஈஸியாக சாப்பிட முடியும். அதனால தான் நம்ம வந்து கண்டிப்பாக லைஃப் ஃபீட் கொடுத்து தான் பீட்டா ஃபிஷ் ஃப்ரைஸை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா நானுமே வந்து பெல்லட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்து பார்த்தேன். ஆனால் வந்து என்னோடய ப்ரைஸ் வந்து இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறது நான் வீடியோ உங்களுக்கு பிறகு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் கொடுத்து வைங்க. அப்படின்னா தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இன்ஃபோசோரியா கல்ச்சருக்கு வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்கிற பழைய வாட்டரை தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் கல்ச்சர் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகும், சீக்கிரமாகவும் நம்மளுக்கு அதில் கல்டிவேட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்கில் இருக்கிற வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் டேங்கு தான் எங்கள் வீட்டில் இருக்கிற டிஸ்பிளே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் வீட்டில் ஹாலில் தான் நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன், அதில் வந்து நம்ம ஒரு கப் வாட்டர் எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே டேங்கோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது பாதாம் இலை. நம்ம ஊரில் இதை வந்து பாதாம் லீஃப்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு இலை எடுத்து அதை நல்லா தண்ணியில் வந்து நல்லா நினச்சிருக்கேன். இலை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, காஞ்ச இலையாக தான் எடுக்கணும், நல்லா காஞ்சி போய் இருக்கிற இலையாக தான் எடுக்கணும். ஓகே, நான் அதை இப்போ ரெண்டாக கட் பண்ணி அதில் பாதி நம்ம போட்டாலே போதும். இதை நம்ம அந்த இப்போ அந்த வாட்டர் பாட்டிலில் உள்ள போட்டுடலாம். நல்லா சுருட்டி உள்ளே போட்டுருங்க. ஒரு வழியை நம்ம போட்டாச்சு. இனிமேல் தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம இதில் ஆட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஃபிஷ்ஷுக்கு போடுற ஃபுட்டு. ஃபுட்டு வந்து நம்ம இந்த ஃபுட்டு தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம கோல்டு ஃபிஷ்ஷுக்கு போடுறதும் போடலாம், பீட்டா ஃபிஷ்ஷுக்கு போடுறதும் போடலாம். எந்த ஃபிஷ்ஷுக்கு போடுற ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம போடலாம். உங்கள்கிட்ட என்ன ஃபுட் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
என்கிட்ட வந்து நான் கோல்டு ஃபிஷ்க்கு போடுற ஆயினி ஃபுட்டு வச்சுருக்கேன், அதை தான் நான் இப்போ கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக போட்டாலே போதும், கண்டிப்பாக ஃபுட்டு வந்து உள்ளே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா மட்டும்தான் அதில் கல்ச்சர் வந்து கல்டிவேட் ஆகும். நான் கல்ச்சர் கல்ச்சர்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு நிறைய பேருக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கல்ச்சர்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, குட்டி குட்டியாக இருக்கிற புழு தான், மைக்ரோ ஆர்கானிசம் தான். இப்போ நம்ம ஃபுட்டை உள்ளே போட்டாச்சு, இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்து எடுத்துகிட்டு, காட்டன் கிளாத்து வந்து காற்று போகிற மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு சின்ன பீஸை எடுத்துக்கோங்க, இதை நம்ம மேலே மூடி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக போட்டு வச்சிடணும். கல்ச்சர் வந்து மூணு நாள்லேயும் ப்ரிப்பேர் ஆகலாம், அஞ்சு நாள்லேயும் ப்ரிப்பேர் ஆகலாம். அது எதை பொறுத்து அப்படின்னா நம்ம அந்த பாட்டில் நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து தான் கல்ச்சர் வந்து கல்டிவேட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஜன்னல் சைடு பக்கம் வைங்க, அதுதான் அந்த பிளேஸில் நம்ம வச்சா தான் கல்ச்சர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகும். ஆனால் மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 days எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ இதை ஜன்னல் சைடு கொண்டு போய் வச்சிடுறேன். நம்ம வேலை இப்போ முடிஞ்சிட்டு இனி நம்ம ஒரு 5 days கழித்து நம்ம இதை பார்த்தா கல்ச்சர் அதில் வந்திருக்கா என்னென்னு தெரியும். ஓகே, நம்ம இப்போ 5 days ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்து பார்த்துடலாம். நான் இப்போ உங்களுக்கு இதை வெளிச்சத்தில் காமிக்கிறேன், அப்படின்னா தான் அதில் வந்து கல்ச்சர் வந்து உள்ளே கல்டிவேட் ஆகிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம பீட்டா ஃப்ரைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இந்த குட்டி புழுவை தான் அதால் சாப்பிட முடியும். அதனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்ஃபோசோரியா கல்ச்சர் வந்து ஃபஸ்ட்டு 10 days வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த கல்ச்சரை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய ஃப்ரைஸ் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ நீங்களும் பீட்டா ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ணுற ஐடியா இருந்து அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 days முன்னாடியாவது கல்ச்சர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 days முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தான் பீட்டா ஃப்ரைஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து கல்ச்சர் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். 5 days அப்புறம் வந்து கல்ச்சர் வந்து அதில் கல்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் 10 days பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அதில் நிறைய வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புழு எல்லாமே குட்டி போட்டு நிறைய பெருகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 1 week ஒரு 10 days ஆச்சும் நம்ம ஃப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி அதில் இருக்கும். முடிஞ்சால் ஒரு 2 bottles ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, அப்படி இல்லைன்னா ஒரே பாட்டில் பெரிய பாட்டிலாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அது 10 days உங்களுக்கு ஃப்ரைஸ் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த பாதாம் லீஃப் கிட்ட பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள். இது 5 days அப்புறம் எடுத்த கிளிப்ஸ் தான். 10 days பார்க்கும்போதெல்லாம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பீட்டா ஃப்ரைஸுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பீட்டா ஃபிஷ் ப்ரீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.